ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி ஃபால்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிராஃப்ட் பண்ண போகிறதுல அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரமாக நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் வந்துட்டு ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். நான் இதை அமேசான்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்டை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இதை டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நான் ரொம்ப இதில் வந்துட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க பிரிச்சிடலாம். நான் இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி தான் நிறைய கிராஃப்ட் பொருள் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். பார்க்கலாம். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு பேக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஜிப் இருக்குது. நம்ம ஜிப்பு ஓப்பன் பண்ணோன்னா இது தரக்கும். இது வந்து க்யூட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு கார்டு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க, அது நம்ம கடைசியாக பார்க்கலாம் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு. மேபி இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க போல் இந்த திங்ஸை வச்சு. ஸோ ஓகே, அதை கடைசியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேப்பர் வச்சு ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க, நிறைய பேப்பர்ஸோட. அதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டு ரோஸ் விருந்து இருக்குது, ஃபோம் ஷீட்டில் பண்ண ரோஸு அப்படி தான் வந்துட்டு போட்டிருந்தாங்க அதில். நெக்ஸ்ட்டு பேம்பு ஸ்டிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பீஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் த்ரெட்டு இருந்தது, ஸ்ட்ரா இருந்தது. ஸ்ட்ரா நான் ஆர்டர் போட்டிருந்தது தான். அப்புறம் வந்துட்டு பாம்பாம் பால்ஸு, அது வந்து நிறைய சைஸில் வந்துட்டு இருந்தது, நல்லா குட்டி குட்டி அழகாக இருந்தது. அப்புறம் தெர்மாகோல் பால்ஸ் ஆஸ் யூஷுவல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சிசர் வந்துட்டு ரொம்ப நல்லா க்யூட்டாக இருந்தது, குட்டியாக இருந்தது, அழகாக பார்க்கவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே நிறையா இருந்தது, சீக்வன்ஸ் இருந்தது. அப்புறம் கிளிட்டர் வந்துட்டு ரெட் கலர், எப்படின்னா ஒரு ரெட்டையும் மெரூனையும் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் இருந்தது, அட்லீஸ்ட் இதோட நேம் எனக்கு சரியாக தெரியல, ஸ்ட்ரிங்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு டேப் இருந்தது. நம்ம நார்மல் டேப்பில் இந்த சிலிக்கான் டேப் மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. நம்ம கூட இந்த ஒயர் லைன்லலாம் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது இருந்தது அந்த டேப். அப்புறம் வாட்டர் கலர் இருந்தது, ஐ ஸ்டிக்ஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா பேப்பர் த்ரெட் இருந்தது, சணல் இருந்து சணல் த்ரெட் இருந்தது, சணல்லே வந்துட்டு கலர் பண்ணது இருந்தது, கலர்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு. எல்லாமே வந்துட்டு க்யூட்டாக இருந்தது, குட்டியாக. அப்புறம் ஃபெவிகால் வந்துட்டு 10 ருபீஸ் ஃபெவிகால்னு நினைக்கிறேன், அப்படி தான் இருக்குது, 10 ருபீஸ் ஃபெவிகால், அது ஒன்று இருந்தது. அப்புறம் வந்துட்டு என்னமோ கவரில் கொட்டியிருந்தது, மிரர் இருக்குது. மிரரும் அந்த குட்டி குட்டி பீட்ஸும் என்னாச்சுன்னா பேக்கிங் வந்துட்டு அவங்க அந்த ஒற்றை மாதிரி கவரில் தான் கொடுத்துருப்பாங்க போல், அது வந்துட்டு பிஞ்சு விழு எல்லாமே கொட்டியிருந்தது. மிரரும் வந்துட்டு அந்த பீட்ஸும் இருந்தது, சின்ன சின்ன பீட்ஸும். மிரர் நல்லா வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருந்தது. அப்புறம் பீட்ஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக இருந்தது, நிறைய இருந்தது. அதில் நம்ம வந்துட்டு எடுத்து அந்த கவர்க்குள்ளே போட்டு வச்சுக்கணும். ஜிப்லாக்கில் தான் கொடுத்துருந்தாங்க போல், அது வந்துட்டு ஓப்பன் ஆகி கொட்டிடுச்சு அந்த ஜிப்லாக் கவர்லேருந்து. இது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கவர் கூட இருக்குது பாருங்கள், அது கொட்டியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மிரரோடைய கவருமே கொட்டியிருக்கு, எப்படி கொட்டுச்சுன்னு தெரியல. இது ரெண்டும் மேபி வர வழியில் ஏதாச்சும் ரொம்ப ரோட்லாம் மோசமாக இருக்கும் போல் எல்லாம் கொட்டியிருந்தது. தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வந்த பொருள் அந்த பீச் வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பீச் பார்க்கலாம். அழகாக குட்டி குட்டியாக இருந்தது. அது எனக்கு தெரிஞ்சு கோக்கணுனாலே ஒரு பீச்சை கோக்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆக போல, அதோட ஹோல்ஸ் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டாக இருந்தது. ஓகே, இப்போ திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம கடைசியாக பார்க்கலாம். அது கவர் பிரித்தா மேபி கொட்டிடலாம், அதாவது விழுந்துடும். அது வேற வந்துட்டு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சிருக்கா சொல்கிறோம். நம்ம அதை கடைசியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அது பார்க்கலாம். அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதை வந்துட்டு அவங்க ஒரு கவரில் வந்துட்டு டேப் போட்டு கொடுத்துருந்தாங்க. நான் அந்த டேப்பை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்தேன். ரெண்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருந்தது, பிங்க் அண்டு பிளாக் கலரில், நல்லா க்யூட்டாக இருந்தது. பிளாக் கலர் ரொம்பவே நல்லா இருந்தது, அதாவது பிங்கோட பிளாக் வந்து நல்லா வந்துட்டு மினமினு தெரிஞ்சது. அப்புறம் ப்ளூ கலரில் பேட்டர்ன் பேப்பர் வந்து இருந்தது, அந்த டார்க் ப்ளூவில் வந்து ஸ்ட்ரைக் கோட்லாம் மாதிரி போட்டு, அப்புறம் லைட் ப்ளூவில் வந்துட்டு இருந்தது. அப்புறம் க்ரீன் கலரில் வந்துட்டு நல்ல திக்கான ஷீட் இருந்தது, ரொம்ப திக்காக இருந்தது அந்த ஷீட் வந்துட்டு.
அப்புறம் ஆரஞ்சு கலரில் இருந்தது. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் பேப்பர்ஸ் வந்து இருந்தது. பேட்டர்ன் பேப்பர் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த திக்னஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த ப்ளூ கலர் மட்டும்தான் கொஞ்சம் வந்து திக்னஸ் கம்மியாக இருந்தது, மித்தது எல்லாமே நல்லா திக்காக இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு மிரர் அந்த சீக்வன்ஸ் பார்த்தேன். அந்த மிரர் ஒர்க் வந்துட்டு நிஜமாலுமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. நல்லா வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் பார்க்க முன்னாடி இருந்தது, பட் பின்னாடி பார்த்தா லைட்டாக வந்துட்டு வேறு மாதிரி தான் இருந்தது, பட் ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 பீஸோ 12 பீஸோ இருக்கும், அவ்வளோ கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளிட்டர் வந்துட்டு ரெட்டையும் டார்க் மெரூனையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா, அந்த கலரில் இருந்தது நேரில் பார்க்கும்போது. பட் வீடியோவில் அது கொஞ்சம் வந்துட்டு டிம்மாக தெரியுது, ப்ரைட்டாக தான் இருக்கு, அதாவது கலர் கம்மியாக தெரில, டிம்மாக அதோடைய அந்த இது வந்துட்டு குவாலிட்டி டிம்மாக தெரியுது. நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் வந்து இருந்தது. சீக்வன்ஸ் வந்து நிறைய இருந்தது, குட்டி குட்டி குட்டியாக சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த டேப் வந்துட்டு பார்க்கலாம், எல்லோ கலரில் அந்த டேப் வந்துட்டு சூப்பராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய சைஸில் வந்து பாம்பாம் பால்ஸ் இருந்தது, அதையும் அந்த கலர் பேப்பர் மாதிரி தான் வந்துட்டு டேப் போட்டு சீல் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதில் வந்து சில பாம்பாம் மட்டும் கொரோனா வைரஸ் மாதிரி இருந்தது, கொரோனா வைரஸ் மாதிரி நல்லா இருந்தது. அது இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது, ரொம்ப சின்ன சைஸில் இருந்தது. லாஸ்ட் டைம் வந்தது ரொம்ப ரொம்ப குட்டி சைஸில் இருந்தது, இப்படி தான் இருக்கும் பிஞ்ச் சைஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஐஸ் இருந்தது. கூகுள் ஐஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பீசஸ் கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேம்பூ ஸ்டிக்ஸுமே ஒரு 10 பீசஸ் கிட்டே இருக்கும். அது வந்து ஸ்மால் சைஸ் பேம்பூ ஸ்டிக் வந்து கொடுத்துருந்தாங்க, நம்ம ஒரு கை வந்துட்டு வச்சா அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 5 பீஸ் கொடுத்துருந்தாங்க, அதில் வந்துட்டு நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் கூட இருந்தது. முக்கியமாக இது வந்து பேப்பர் ஸ்ட்ரா, பேப்பர் ஸ்ட்ரா தான் கொடுத்துருந்தாங்க, பிளாஸ்டிக்கில். ரொம்ப நல்லா இருந்தது அந்த பேட்டர்ன்ஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரோஸ் எடுத்திருந்தால் அந்த ஃபோம் ரோஸ் தான் இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. சைடில் வந்துட்டு அந்த மாதிரி ஏதோ எல்லோ கலரில் டாட் டாட்டாக வச்சு ஒரு கிளாத் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது அதுவுமே. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா அந்த சீக்வன்ஸுக்குமே கவர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அந்த கிளிட்டருக்கு இருந்த மாதிரி, பட் அது வந்து பிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து டாம்ஸோட ஸ்கெட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து வாட்டர் கலர் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தனால என்னமோ வித்தியாசமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் அதால் வந்துட்டு நான் ஒரு அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா ஒரு கார்டு, அதில் நான் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து நார்மல் ஸ்கெட்ச்லாம் எப்படி எழுதும் அது மாதிரி தான் இருந்தது, ஒன்றும் வித்தியாசமாக இல்லை, குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. எனக்கு அது பிடிச்சிருந்தது அது கேப் தான், ரொம்பவே க்யூட்டான ஒரு மாதிரி ஓ ஷேப் ஓவல் ஷேப்பில் அதோடைய கேப் இருந்தது. டாம் ஸ்கெட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சிஸ்டர் தான் பார்க்க போகிறோம். சிஸ்டர் தான் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, அது என்னமோ ஒரு டேகு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பின்னாடி பக்கம் திரும்பி பார்த்தா நேம் எழுதுறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது, அதாவது ஸ்கூலுக்கெலாம் எடுத்துகிட்டு போனால் தொலைஞ்சிரும் இல்லையா, ஸோ நேம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேப்பர் த்ரெட்டு கலர் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் நார்மலான அந்த சணல் கயிறு, அதே சணல் வந்துட்டு கலர்டில் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுற 6 கலர்ஸ் இருந்தது, ஒயிட், ரெட், ப்ளூ, டார்க் க்ரீன், அப்புறம் வந்துட்டு எல்லோ, பிளாக் அப்படின்னு 6 கலர்ஸோட ஒரு சின்னதான தின் ப்ரஷ்ஷுமே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப தின்னான ப்ரஷ் அது. இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகிற கலர்ஸ், முக்கியமான கலர்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸ்ட்ரிங்கு வந்துட்டு ஒரு கம்பளி பூச்சி மாதிரி தான், அந்த நடுவில் ஒரு கம்பி வச்சுட்டு சுற்றி ஒரு நூல் சுற்றினா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தது, வித்தியாசமாக இல்லை. சிலதில் வந்துட்டு 3 பீஸ் இருந்தது, சிலதில் ஒரு 2 பீசஸ் இருந்தது, சிலதில் வந்துட்டு 1 பீஸ் தான் இருந்தது. நான் ஜூம் பண்ணி காப்பிக்கிறேன், உங்களுக்கு கம்பி தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுதான் இல்லைன்னு சொல்லுங்கள். அந்த ஒரு மாதிரி கை வச்சா மின்மின்னு தெரிஞ்சது இல்லையா, அதெல்லாம் தான் கம்பி. நடுவில் கம்பி வச்சு சுற்றி நூல் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த க்ளோ ஆகிறதெல்லாம் கம்பி தான். அந்த கம்பி நடுவில் வச்சு சுற்றி நூல் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான், தொடம் போதுமே அப்படி தான் ஃபீல் ஆச்சு, ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் ஐ ஸ்டிக்ஸ் வந்துட்டு இருந்தது,
கலர் பண்ணினது இருந்தது, கலர் பண்ணாததுமே இருக்குது. கலர் பண்ணினது நம்ம லாஸ்ட் டைம் வாங்கும்போது நல்லா பெருசாக இருந்தது கலர் பண்ண ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு, பட் இந்த டைம் கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது. கலர் பண்ணதும் பண்ணாததுமே ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் இந்த கார்டில் வந்துட்டு ஒரு சைட் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வீடியோ மேனுவல்காக வந்துட்டு ஸ்கேன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களோட யூடியூப் சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம்னா அவங்க நடத்துகிற அந்த காம்படிஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்மளால் சேர முடியுமா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது டிஸ்கிரிப்ஷன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதில் நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க, இமெயில் ஐடியும் கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நாம் வந்துட்டு காம்படிஷனில் கலந்துக்கலான்னு போட்டிருந்தது. அதே மாதிரி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி டெரக்கோட்டா கிட்டு, இந்த மாதிரி டைரா கிட்டு, இந்த மாதிரி நிறைய கிட்ஸ் எல்லாம் வந்து வச்சிட்ருக்காங்க. ஒரு ஒரு செட் ஆஃப் பேக்கில் வந்துட்டு எல்லாமே வர மாதிரி. அதுக்கெல்லாம் வேணும்னா அவங்களுடைய இண்டிகாம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் அவங்க அமேசானில் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வேணும்னா அந்த இதை வந்து ஸ்கேன் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த மேனுவலில் வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து இந்த பேக்கில் வந்து வந்திருந்தது. ஸோ வந்துட்டு லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தபோது நிறைய பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரியே எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கோம், பட் யாருமே வந்துட்டு அவ்வளோவா கண்டுக்கிறதில்ல. ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நாங்கள் கஷ்டப்பட்டு போடுறதுனால. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், எப்பவும் போல் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க. அப்போ தான் அது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி, நாங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்மளோட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் இது தான். ஓகே, பாய், தேங்க்யூ.